உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். I greet you all in the resurrected name of our Lord and Savior Jesus Christ. இன்று ஆண்டவர் எப்படிப்பட்ட கிரீடத்தை உங்களுக்கு கொடுக்கிறார் என்பதை நாம் பார்க்க போகிறோம். Today we are going to meditate upon what are all the different kinds of crowns he are going to give us. இந்த உலகம் நம்மை எப்படி நினைத்தாலும் ஆண்டவர் நமக்கு கிரீடத்தை கொடுத்து நம்மை ஒரு ராஜாவாக மாற்ற விரும்புகிறார். This world might think us in a different way, but Jesus is desiring to give this crown of king in our life. ஐந்து விதமான கிரீடத்தை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். In Bible we are seeing about the five different kinds of crowns. முதலாவது 2 தீமோத்தேயு 4:8 வாசித்து பாருங்கள். First when we read in 2 Timothy chapter 4 verse 8. யார் யாரெல்லாம் அவருடைய இரத்தத்தினால் இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்படுகிறாரோ அவர் எல்லாருக்கும் அவர் நீதியின் கிரீடத்தை கொடுக்கிறாரா? And each people who are cleansed by the blood of Jesus and God is giving the crown of righteousness in their life. அதற்குத்தான் அவர் நம்மை நீதிமானாக மாற்றுகிறார். That is why Jesus is transforming each and every people as a righteous one. இரண்டாவது வெளிப்படுத்தின விசேஷம் 2:10 வாசித்து பாருங்கள். Secondly when we read in Revelation chapter 2 verse 10. கிறிஸ்து தான் எனக்கு ஜீவன் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஜீவ கிரீடத்தை அவர் கொடுக்கிறார். And every person who is living in this world that Christ is my life, Jesus is giving the crown of life. மூன்றாவது 1 கொரிந்தியர் 9:25 வாசித்து பாருங்கள். Thirdly when we read in 1 Corinthians chapter 9 verse 25. அழிந்து போகிற இந்த உலகத்தை நம்பாமல் அழியாத பரலோகத்தை நம்புகிறவர்களுக்காகவே அழிவில்லாத ஒரு கிரீடத்தை கொடுக்கிறாராம். The people who is not trusting in this world that will fade away and who is putting their trust upon the heaven which will remain forever. Yes. God is giving them a crown that will last forever. நாலாவது 1 தெசலோனிக்கேயர் 2:19 வாசித்து பாருங்க. Fourthly when we read in 1 Thessalonians 2 verse 19. பாவ சந்தோஷம் வேண்டாம், எனக்கு இரட்சிப்பின் சந்தோஷம் வேண்டும் என்று சொல்லுகிறவர்களுக்காகவே ஒரு சந்தோஷத்தின் கிரீடத்தை அவர் கொடுக்கிறாராம். People who is telling that I do not want the joy of sin but I want the joy of salvation, for such people he is giving the crown of happiness. ஐந்தாவது 1 பேதுரு 5:4 வாசித்து பாருங்கள். Fifthly when we read in 1 Peter chapter 5 verse 4. அவருடைய வருகைக்கு எதிர்நோக்கி கொண்டிருக்கிற அந்த ஜனங்களுக்காகவே அவர் மகிமையுள்ள கிரீடத்தை கொடுக்கிறார். And people who is waiting for the coming of Jesus Christ, he wants to give the crown of glory. ஐந்து விதமான கிரீடம் பிரியமானவர்களே. My dearly beloved, five different kinds of நீதியின் கிரீடம், a crown of righteousness, ஜீவ கிரீடம், crown of life, அழிவில்லாத கிரீடம், crown that will never fade away, சந்தோஷத்தின் கிரீடம், crown of happiness, மகிமையுள்ள கிரீடம், a crown of glory. இந்த கிரீடத்தை கொடுக்கவே இயேசு அந்த முட்கிரீடத்தை அவர் சிலுவையிலே சூட்டி கொண்டார். God wants to give all these crowns, that is why he took upon the crown of thorn in his head. எனக்காகவே இந்த முட்கிரீடத்தை நீர் சூட்டினீரே அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லும் பொழுது, when we say that Lord you took this crown of thorns for my sake, ஆண்டவர் நிச்சயமாக இந்த ஐந்து விதமான கிரீடத்தை உங்களுக்கு கொடுப்பார். God will surely give all the five different kinds of crowns. உங்களுக்காய் நான் ஜெபிக்கிறேன். I am praying for you. எங்களை நேசிக்கிற எங்கள் பரம தகப்பனே, our loving heavenly father, இந்த உலகம் எனக்கு வெட்கத்தையும் நிந்தையும் தான் கொண்டு வருகிறது என்று கலங்கின நிலமையில் இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கலாம். The people who are telling that this world is giving only the sins and shame in my life. ஆனால் நீரோ எங்களுக்கு கிரீடத்தை கொடுத்து எங்களை பிரபுக்களாக மாற்றுகிறீரப்பா. Lord, you are giving this crown and you are making us kings in this world. நீர் அப்படியே ஒவ்வொருவருக்கும் உம்முடைய கிரீடத்தை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. Lord, in the same way you please give this crown upon each people and you bless them. ஐந்து விதமான கிரீடத்தையும் கொடுத்து உம்முடைய பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துவீராக. Lord, give all the five different kinds of crowns and you just make them happy. நீர் அப்படியே செய்கிறதற்காக உமக்கு நன்றி. Thank you master, you are doing the same thing. இயேசு இரட்சகர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. In Jesus name we are praying. Amen. 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 Amen.